அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செம ஒரு அமேசிங்கான ஒரு வீடியோ தான். பொதுவாக பார்த்தோம்னா இன்றைக்கி நவீனத்தில் பயங்கரமாக உலகம் முன்னேறிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மோட்டார் நிறுவனங்கள் எல்லாமே போட்டி போட்டுட்டு பலவிதமான வாகனங்களை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஃபியூச்சரில் பயங்கரமாக வந்து உலகத்தில் வளரப்போகுது. இப்போ கண்டுபிடிச்சி வச்சுருக்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்த சில வருடங்கள்லேயே நம்ம எல்லோரும் பயன்படுத்துகிற மாதிரி வரப்போகுது. நம்மளே பிரமிக்க வைக்கிற அளவுக்கு பிரம்மாண்டமாக இப்போலாம் தயாரிச்சிட்டு இருக்காங்க. பஸ்ஸை வீடாக மாற்றி அதில் பல நவீனத்தை புகுத்தி வச்சுருக்காங்க. அதுதான் பிரம்மாண்டம். கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறது மட்டும் இல்லை, இன்னும் ஃபியூச்சரில் பிரம்மாண்டமாக வந்து வரப்போகுது. 2025 வருடத்துக்குள்ளே நம்மளை பிரமிக்க வைக்கிற பல நவீனம் நமக்குள்ளே உழவு போகுது. அதை பற்றி அந்த வீடியோ பார்க்குறோம். அதனால் இந்த வீடியோ செம்மையாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் வீடியோ பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கு தான் நாங்கள் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக வந்து அமையும். பொதுவாக பஸ்ஸுனா நம்ம சாதாரணமாக வந்து இருக்குன்னு நினைப்போம். ஆனால் இந்த பஸ்ஸை பாருங்கள் எப்படிலாம் வந்து நம்மளை பிரமிக்க வைக்கிதுன்னு. நம்மளுடைய செல்ஃபோன்லேருந்து எப்படிலாம் இயக்கலாம்னு பாருங்கள். நோட்டு எதுவாக இருந்தாலும் அதிலேருந்து செலவு பண்ணிட்டு இப்படிலாம் வந்து இயக்கலாம். பார்க்கும்போது செம்ம ஒரு பிரமிப்பாக வந்துருக்குல்ல. உள்ள பார்த்தீங்கன்னா நீ வந்து எப்படினாலும் மாடலாக வந்து மாற்றிக்கலாமா, அந்த அளவுக்கு செம்ம ஒரு பிரமிப்பு. பார்க்கும்போது செம்மையாக இருக்குல்ல. நம்ம உட்காந்த உடனே இந்த பட்டனை வந்து அழுத்தினோம்னா இப்படி நீட்டாக வந்து படுக்கலாம். அப்படி ஒரு செம்ம ஒரு சுகுசு தான். இதில் பாருங்கள் டிவி வந்து எப்படிலாம் வந்து வருது. டிவி அடுத்து காரு பின்னாடியே ஒரு பிரம்மாண்டமாக காரையே வந்து உள்ளே வந்து வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு செம்ம ஒரு சூப்பராக இருக்கும் இந்த பஸ்ஸு. இப்படிலாம் பஸ்ஸில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம படுக்கிறது உட்காந்துருக்கிறது எல்லாத்துக்குமே வந்து இங்கே வந்து சொகுசு தான். இந்த பஸ்ஸை பாருங்கள், இந்த பஸ்ஸை பார்க்கும்போதே உங்களுக்கு செம்மையாக வந்திருக்கும். இப்படிலாம் ஒரு பஸ் இருக்கான்னு நீங்கள் யோசிப்பீங்க. அந்த அளவுக்கு செம்ம ஒரு பஸ் தான். சைட்லேயே வந்து உங்கள் காரை வந்து நிப்பாட்டிக்கலாம். அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்துகிட்டு எங்கே வேணாலும் சுற்றலாம். இது எல்லாமே பார்த்தோம்னா நம்ம வந்து வெளியில் எங்கே வேணாலும் வந்து டூர் முதற்கொண்டு எங்கே போனாலும் வீட்டில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் வந்து உருவாக்கும். அதுலேயே வந்து டிவி எப்படி சொகுசாக ஷோபா முதற்கொண்டு எவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதை பார்க்கும்போது செமையாக வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பஸ்ஸில் ரூம் ரூமாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது எத்தனை ரூம் வேணுமோ அத்தனை ரூமும் சைடில் வந்து எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு பிரம்மாண்டமானது இது. கிச்சன் ரூம்லாம் பலபலன்னு இருக்கும். பார்க்கும்போது ஃப்ளைட்டே தோத்துருவோம். அந்தளவுக்கு சூப்பராக வந்துருக்கும். அடுத்து இந்த பஸ்ஸை பாருங்கள். இந்த பஸ்ஸை பார்க்கும்போதே உங்களுக்கு செம்மையாக வந்திருக்கும். நிலத்துலேயும் போவோம் நீர்லேயும் போவோம். அந்தளவுக்கு செம சூப்பரான ஒரு பஸ் தான் இந்த பஸ் இந்த பஸ்ஸு போகும்போதே பாருங்கள் எவ்வளோ சொகுசாக இருந்திருக்குன்னு. இந்த பஸ்லாம் பல கூடுற போட்டு இந்த நிறுவனம் தயாரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது இது வந்து வாடகைக்கும் விட்டுருக்கு. ஒரு நாளைக்கு சாதாரணமாக 600,000 வாடகை. பார்க்கும்போது செம்மையாக வந்திருக்குது. இதுக்கு வழிகாட்டியும் ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க. அதனால் பயப்படவே தேவையில்லை. உள்ள வந்து ஒரு கப்பலே தோத்துரும். அந்தளவுக்கு செம ஒரு சொகுசு தான் இது. அதோடு மட்டும் இல்லை, பாத்ரூம்லேயும் லெட்டின்லேருந்து எல்லாமே இருக்குது. படுக்கிறது முதல் கொண்டு சொகுசு தான். தேவைப்பட்ட பால்கனிக்கு போயிட்டு எப்படினாலும் குதித்து விளையாடலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பஸ் தான் இது. இதை வடிவமைக்க குறைஞ்சபட்சம் 5 வருஷம் ஆச்சாம். அந்தளவுக்கு சூப்பராக வந்து வடிவமைச்சு செம்மையாக்கியிருக்காங்க. இந்த பஸ்ஸை பாருங்கள், இந்த பஸ்ஸு பார்க்கும்போது உங்களுக்கு பிரமிப்பாக இருக்குல்ல. எப்படிலாம் வந்து கட்டிருக்காங்க பாருங்கள். மிக பிரம்மாண்டமான வீடு வந்து உள்ள வந்துருக்குது. அதில் ஷோபா முதல் கொண்டு நம்ம உட்காந்துட்டு எப்படினாலும் வந்து பார்க்கலாம். தியேட்டர் மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பஸ்ஸில் நிறைந்த வீடு தான். எவ்வளோ ஜாமான் எப்படி வந்து சூப்பராக வந்து வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். வீடே தோற்றுறோம். இந்த மாதிரி வீட்டில் கூட நம்ம வந்து பண்ண முடியாது. ஆனால் அந்த மாதிரி வெளிநாடுகளில் இந்த பஸ்ஸுகள்லாம் வந்து தயாரிச்சிருக்காங்க, பண்ணிகிட்ருக்காங்க. அதோட மட்டும் இல்லை, உட்காரதுக்கு ஷோபா உள்ளிருந்து எப்படிலாம் வந்துருக்கு பாருங்கள். போயிட்டு ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே இந்த வீட்டுக்கு வந்தோம்னா அப்படி தான் வந்து ஒரு ரெஸ்ட் வந்து போடலாம். அவ்வளோ சூப்பரான வீடு தான் இந்த வீடு. இது எல்லாமே பஸ்ஸுகள் வீடு தான். அடுத்து இதை பாருங்கள். இதை பார்க்கும்போது உங்களுக்கு பிரமிப்பாக வந்திருக்கும். இப்படிலாம் வந்து ஒரு பஸ் இருக்கானு கேள்விப்படுவீங்க. ஏன்னா அது சாதாரணமாக ஒரு வீடு தான். இந்த பக்கம் 3, அந்த பக்கம் 3, 6 வீடு வச்சுருக்காங்க. ஆனால் எப்போ தேவைப்பட்டாலும் அதை மேலே தூக்கிக்கலாம். அந்தளவுக்கு சூப்பரான வீடு தான் இந்த வீடு. அதுக்கு பிறகு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீ எங்கே வேணாலும் ஈர்த்துட்டு போகலாம். அந்த மாதிரி தான் இந்த வீடு. இதில் வந்து A to Z எல்லாமே வந்துருக்குது. பயங்கரமான சொகுசு வீடு தான் இந்த வீடு. எப்படினாலும் வந்து ஜாலியாக சுற்றிட்டு அப்படியே வந்து வரலாம். இங்கே வந்து செம்ம ஜாலியாக ஒரு ஹாய் போட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். அந்தளவுக்கு செம்ம சூப்பரான வீடு தான் இந்த வீடு. அது மட்டும் இல்லாமல் சைட்லேயே வந்து படிக்கட்டு எவ்வளோ சூப்பராக வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். இப்படிலாம் செம்மையாக வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க உலகத்தில். இதெல்லாம் வந்து இருக்குதான்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே இருந்து நம்மளை ஆச்சரியப்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதோட மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்னும் நம்மளை பிரமிக்க வைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாமே வந்து இப்போ கண்டுபிடிச்சி ரன்னிங்கில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு, பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்மளை பிரமிக்க வைக்கக்கூடிய
அடுத்த லெவல் 2025ல எப்பிலாம் மோட்டார் நிறுவனத்துல நவீனத்தை புகுத்துவாங்க அப்படின்றத பார்க்க போறீங்க. நம்ம கார்ல எப்படிலாம் நவீனம் வந்திருக்குது, எப்படிலாம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றத பாருங்க. நம்ம சாதாரண ஒரு பைக் வாங்குறதுக்கே நம்ம அவ்வளோ கஷ்டப்படுவோம், ஆனால் இவங்க மோட்டாரில் பெரிய பெரிய நவீனத்தையே புகுத்தி செம்மையாக பிரமிக்க வைக்கிறாங்க. 2025க்குள்ளே செம்மையாக வந்து வரப்போகுது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே கண்டுபிடிச்சு வச்சாச்சு, ஆனாலும் இன்னும் பலவிதமான கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி இதில் புகுத்திட்டு இருக்காங்க. இதில் ஒரு சில விஷயங்களை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி நவீனப்படுத்திட்டாங்க, இன்னும் சில விஷயங்கள் கண்டுபிடிச்சிட்டே வந்திருக்கிறாங்க. இந்த பஸ் பாருங்க, இந்த பஸ் பார்க்கும்போது உங்களுக்கு செம்மையாக வந்திருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் சில பஸ்கள் நம்மளை வந்து ஆச்சரியப்படுத்தும். அப்படி என்ன இந்த பஸ்ஸில் வந்து ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பிரமிச்சு போவீங்க. அந்தளவுக்கு செம்மையாக வந்து பண்ணிருக்காங்க. இதில் சென்சார் பயங்கரமாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஆளே ஓட்ட தேவையில்ல, அந்தளவுக்கு செம்மையாக வந்துருக்கும். எல்லாமே சென்சார் தான். இங்கேருந்து போகும்போது எத்தனை பஸ் வந்து சைடில் போகுது, என்னென்ன பண்ணிகிட்ருக்குன்றத எல்லாமே சென்சார் தான் கண்காணிக்கும். அதனால் நம்ம மனிதர்கள் உட்காந்துட்டு அப்படி பார்த்துட்டு போனால் போதும், ரோடை வந்து வளைவு நெளிவு எல்லாமே கரெக்டாக பார்த்து செம்மையாக வந்து ஓடும். சைடில் வந்து சென்சார் மூலயமா உள்வாங்கி அப்படியே அந்த காரை ஒதுக்கிட்டு போவோம். அவ்வளோ சூப்பரான கண்டுபிடிப்பு தான் இந்த கண்டுபிடிப்பு. அடுத்த நம்ம பார்க்க போகிறது இன்னும் செம்மையாக வந்திருக்கும். இந்த பஸ் பாருங்கள், இந்த பஸ் பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு செம்மையாக வந்துருக்குது. இதை பாருங்கள், இந்த பஸ்ஸில் சைட்லேயே வந்து எப்படி படிக்கட்டு, எப்படி வந்து காரு எல்லாமே நிப்பாட்டுறாங்க. நீ வந்து பட்டன் அழுத்தினா சைடில் படிக்கட்டு வந்திருக்கும். உள்ளார போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரமிக்க வைக்கிற விஷயம்லாம் வந்து உள்ளே வந்திருக்கும். அப்படி ஒரு பிரம்மாண்டத்தை உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வீடு, பால்கனி, அதுக்கடுத்தது வந்து சைடில் வந்து கார் வச்சுக்கிறது, அதுக்கடுத்தது உள்ளார என்னென்ன பிரம்மாண்டம் வந்துருக்குமோ அத்தனை பிரம்மாண்டங்களும் இதில் வந்துருக்குமா. இதில் வந்து ஒரே ஒரு குண்டு கூட துளைக்காதான் அந்தளவுக்கு ரொம்ப ஃபாஸ்டானது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வால்மார்ட் நிறுவனத்தோட இதை பாருங்கள். இது செமையாக வந்துருக்குது. நவீனத்தை வந்து பயங்கரமாக வந்து புகுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு செமையாக வந்து போது பாருங்கள். இதோட டயரே வந்து ஒவ்வொன்றும் வந்து பல கோடி ரூபா பொறுமானம் உள்ளது. இது பஞ்சரே ஆகாதான், அப்படி ஆனால் கூட தன்னைத்தானே சரி பண்ணிக்குமா இந்த டயர்கள் எல்லாமே. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து 20 வருஷம் வந்து உழைச்சிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் இதை கண்டுபிடிச்ச பிறகு இப்போ இன்னும் ஒரு 5 வருஷம் வந்து இதுக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு இன்னும் செயல்முறைப்படுத்திட்டு இருக்காங்க. இதோட மாடலை வெளியிட்டு இப்படிலாம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் பயங்கரமாக வந்து ஆச்சரியமும் அதிசயமும் பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போவே பல கோடீஸ்வரர்கள் இதெல்லாம் வந்து வாங்கி குவிச்சிட்டு இருக்காங்களாம். அந்தளவுக்கு செம்மையாக வந்துருக்கு தான் இது. அடுத்து இந்த காரை பாருங்கள். இந்த கார் பார்க்கும்போது செம்மையாக வந்துருக்குல்ல. இந்த கார் அப்படி ஒரு நவீனமான ஒரு கார் தான் இந்த கார். இது சாதாரண கார்னு நினைக்காதீங்க, பயங்கரமான கார் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிகப்பெரிய கண்டெய்னரை அப்படியே தூக்கி செல்லுமா அந்தளவுக்கு பயங்கரமான கார் தான் இந்த கார். இதில் வந்து பல நவீன சென்சார்கள் மூலமா இது இயங்கிட்டுருக்கு. இது எப்போதுமே ஆக்சிடெண்ட் எதுவுமே நடக்காதான் அந்தளவுக்கு சென்சார் வந்து பயன்படுத்தி இந்த சிட்டியில் எவ்வளோ தூரத்துலேருந்து என்னென்ன கார்லாம் வந்துருக்கோ அதை அத்தனையும் சென்சார் மூலயமா உணர்ந்து அப்படி செயல்படுதான். இதை வந்து நம்ம வந்து வீட்டிலேருந்து ஆப்ரேட் பண்ணலாம், அந்தளவுக்கு செம்மையாக வந்திருக்கும். எவ்வளோ பெரிய லோடிங்கை வந்து ஏற்றி போகுது பாருங்கள், செம்மையாக வந்திருக்குல. இந்த கார் பார்க்கும்போதே செம்மையாக வந்திருக்குல. இப்படிலாம் உலகத்தில் வந்து நவீனமாக வந்து இயங்கிட்டுருக்கு இந்த உலகம். அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் 2025க்குள்ளே அந்தளவுக்கு இருக்குமா, பார்க்கும்போதே செம்மையாக பிரமிக்க வைக்க போது. இதில் போட்டி போட்டுக்கிட்டு பல நிறுவனங்கள் வந்து இதில் முதலீடு செஞ்சுட்டு இருக்காங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் வந்து வாங்கி குவிச்சிட்டு இருக்காங்க. இதோட மட்டும் இல்லாமல் எல்லாமே பறக்கக்கூடிய சக்தியில் இனி இயக்க வைக்க போகிறாங்க. ஓகே நண்பர்களே, இன்னும் பார்த்த வீடியோவில் எந்த வீடியோ செம்மையாக இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் தான் நாங்கள் அடுத்த வீடியோ பண்ணுறது மோட்டிவேஷன் வந்து அமையும்.